நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் இன்னமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைபரில் C6 தமிழ் டைப் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ C6 ஃபோட்டோஷாப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு டைப் அடிக்கிறேன். என்ன டைப்பிங்னா, நான் கீமன் டைப்பிங் வச்சுருக்கேன். அதனால் அழகி ப்ளஸில் கீமன் டைப்பிங் வச்சுருக்கேன், சரிங்களா? மெத்தட் வந்து கீமன் மெத்தடில் டைப்பிங் பண்ண போகிறேன். ஆனால் அதை அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், முருகன். இப்போ இந்த எழுத்து வந்து முருகன் அப்படிங்கக்கூடிய எழுத்து. ஆனால் இந்த எழுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, இது டைப்பே ஆகலை, சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை மார்க் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கேரக்டர் பேனலை செக் பண்ணணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா புக்கு சிம்பிள் போட்டிருக்கதை ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் கேரக்டர் பேனல். இந்த பேனலில் இந்த இடத்துல டீ நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஏதாட்டும் ஒன்று டிக்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எழுத்து வந்து வித்தியாசப்படும். இது பார்த்திங்கன்னா டபுள் டி இருக்குது பாருங்கள், ஆல் கேப்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இதை டிக்கை எடுத்து விட்டுட்டா என்னாகுது, நம்மளுக்கு முருகனுக்கு இன்னும் எழுத்து மிஸ்டேக்கில் தான் இருக்குது. டிக்கை எடுக்கக்கூடையே நம்மளுக்கு முருகன் அப்படிங்கக்கூடிய எழுத்து வருது. ஆனால் முருகன் அப்படிங்கக்கூடிய எழுத்து முழுமையாக நம்மளுக்கு வரல. ஆனால் இது முருகன் தான், நான் அடித்து சொல்கிறேன். இந்த எழுத்து பார்த்திங்கன்னா முருகன் அப்படின்னு தான் இருக்குது. இன்னொரு மிஸ்டேக் இருக்குது இதில், அது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் விண்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி காட்டும், சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் ஆப்ஷனை நீங்கள் விண்டோவில் போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது. இதில் கீழே பாருங்கள், இந்த இடத்துல 2 P கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆரோ மார்க் மட்டும் 2 P கொடுத்துருக்காங்க. செகண்ட் இது செலக்டில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? இது லெஃப்ட்டு, இது பார்த்திங்கன்னா ரைட்டு அப்படின்னு இருக்கும். இந்த லெஃப்ட்டை கிளிக் பண்ண என்ன ஆகுது, முருகன் அப்படிங்கக்கூடிய எழுத்து எனக்கு அழகாக வந்துடுச்சு, சரிங்களா? நாம் டைப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் பேனலை செக் பண்ணணும், டி ஏதாட்ட செலெக்ஷனில் இருக்கா அப்படின்னு. இப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த கேரக்டர் பேனல் பாருங்கள், இந்த டீயை கிளிக் பண்ணிங்க என்ன ஆகுது பார்த்தீங்களா, டீயை வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா என்னாகும், கரெக்டாக வந்துடும். அதே போல் பேராகிராஃபில் இந்த சைடு நம்ம கிளிக் பண்ணால் என்னாகுதுன்னு பாருங்கள், எழுத்து ரொம்ப வித்தியாசமாக மாறுது. இந்த பக்கம் கிளிக் பண்ணி வச்சுருந்தோம்னா தாராளமாக எழுத்து. இப்போ மறுபடியும் நாம் கூட டைப் அடிக்கலாம். இப்போ திரும்ப டைப் அடித்தா என்னாகும்னா, எழுத்து சரியாக வரும் நம்மளுக்கு. இவ்வளோதான், எழுத்து ரிவர்ஸில் டைப் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்கிங்க. நீங்கள் இந்த பேராகிராஃப் பேனலை செக் பண்ணுங்கள், ரிவர்ஸில் டைப் ஆகாது, சரிங்களா? இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு டைப்பிங் ஆகாது. அது என்ன காரணம்னா, நீங்கள் ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க. நான் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய எஸ்ஆர் ஃபாண்டு மேலே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாண்டு எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேனால எனக்கு எரரிங் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரதே இல்லை, சரிங்களா? இந்த எஸ்ஆர் ஃபாண்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த எஸ்ஆர் ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. செந்தமிழும் RGB பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபாண்டுகளில் ஒரு சில எரர் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஸ்ஆர் ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் இப்போ செந்தமிழ் எஸ்ஆர் ஃபாண்ட் யூஸ் பண்ணி இந்த கேரக்டர் பேனலையும் பேராகிராஃபையும் செக் பண்ணிட்டீங்க, எனக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா இதே மிஸ்டேக் தான் வருது சார் அப்படின்னு சொன்னால் டைப்பிங்கை செக் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் என்ன டைப்பிங் பண்ண போகிறீங்க. இப்போது நம்ம தங்கிலீஷில் டைப் அடிக்கிறதுக்கு என்ன செட்டிங்னு பாருங்கள், லாங்குவேஜில் தமிழ் வைங்க, ஃபாண்ட் என்கோடிங்கில் இந்த செந்தமிழ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன், சரிங்களா? செந்தமிழ் ஃபாண்ட் எஸ்ஆர் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த செந்த் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வச்சுக்கிறேன். இந்த கீபோர்டு லேஅவுட்டில் என்ன பண்ண போகிறேன், புனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து தங்கிலீஷ் டைப்பிங்கான கீபோர்டு லேஅவுட். இப்போது திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த டைப்பிங் டூல் எடுத்து எனக்கு தேவையான ஃபாண்டு எஸ்ஆர் ஃபாண்டு செலக்ட் பண்ணிவிட்டு டைப் அடிக்க போகிறேன். டைப்பிங் டூல் எடுக்கிறேன், டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் என்ன ஃபாண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். மேலே எஸ்ஆர் ஃபாண்ட் தான் இருக்குது. இப்போ இதில் எப்படி முருகன் டைப் அடிக்கணும்னா, MURUGAN முருகன். நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக அந்த எழுத்து வந்துடுச்சு, சரிங்களா? இவ்வளோதான். ரொம்ப பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டைப்பிங் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இப்போ கீபோர்டு லேஅவுட்டு கீமேன் லேஅவுட்டுக்கு நீங்கள் டைப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்ஷனும் அதுதான். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ். மூணாவது என்னென்னா இந்திரா டிஜிட்டல். இந்த ஆப்ஷனு நாம் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், கீழே லிங்கு தங்கிலீஷ் டைப்பிங் தனியாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது நீங்கள் தங்கிலீஷில் டைப் அடிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறமா
கீமன் லேஅவுட்டாக டைப் அடிக்கிறதுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கீமன் லேஅவுட் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாமே அழகி சாஃப்ட்வேரை நாம் யூஸ் பண்ணி தான் அதை டைப்பிங் பண்ண போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அழகி சாஃப்ட்வேரில் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. எப்படின்னா இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன் காட்டுது இதெல்லாம், அப்புறம் இந்த பக்கமும் நிறைய ஆப்ஷன் காட்டுது, இங்கெல்லாம் நிறையா காட்டுது, இங்கேயும் நிறையா காட்டுது. இந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாம் மறைச்சி வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாம் அதுக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். நம்மளுக்கு அழகி சாஃப்ட்வேரை பற்றி நம்ம டைப் அடிக்கிற விஷயங்கள்லேருந்து அழகியில் வரக்கூடிய எரரு எல்லாத்தையுமே டைப்பிங்கை பற்றி நம்மளுக்கு அழகி டீம் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாம் மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம அழகி டீமுக்கு தான் பார்த்திங்கன்னா சொல்லணும், சரிங்களா? அழகி டீம் நம்மளுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நிறையா இருக்குது. நான் வந்து தமிழில் இந்த செந்தமிழ் வச்சு டைப்ரைட்டரி இந்திராடிஜிட்டல் அப்படி இல்லைனா பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுட்டு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணோமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7.0 பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ரெண்டு எழுத்து வரலன்னு சொல்லி கேட்டார். அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். இதில் போட்டோஷாப்பு 7.0 நான் நினைக்கிறேன், அவருக்கு தங்கிலீஷ் டைப்பிங் சொன்னார், சரிங்களா? அதே போல் என்ன பண்ணுறேன், இந்த டைப்பிங் மட்டும் மாட்டேன், கீமேன் லேஅவுட்டை மட்டும் என்ன பண்ணுறேன், கீபோர்ட் லேஅவுட்டை மட்டும் நான் மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. தமிழுங்க இருக்குது, அப்புறம் செந்தமிழ், அப்புறம் பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா தங்கிலீஷ் டைப்பிங். நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், டைப் அடிக்கிறேன். அவருக்கு என்ன எழுத்து வரலை அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா இந்து வரலை அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போது அந்த இந்துங்கக்கூடிய எழுத்தை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு இந்து வந்துடுச்சு, அதை பாருங்கள். இந்த டிஏவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கீ மேப்பிங் வரும். இதில் கிளிக் பண்ணி தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட் வரும். இதில் இந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், NA அப்படின்னு சொல்லி போட்டால் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், N கிளிக் பண்ணாலே எனக்கு இந்து வந்துடுது. நல்லா பொறுமையாக பாருங்கள், N கிளிக் பண்ணால் இந்து வந்துடுது, சரிங்களா? இதே N போட்டு ஒரு ஏ கிளிக் பண்ணால் என்னாகுது, ந அப்படிங்கக்கூடிய எழுத்து நம்மளுக்கு வருது. இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ந இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ந அப்படின்ட்டு இருக்கு, NAக்கு ந வந்துருச்சு, சரிங்களா? அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மால் என்னு ஏஏ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள் இதில் அதே என்ன பண்ணுறேன், ஸ்மால் என்னு ஏஏ போட்டால் நா அப்படிங்கக்கூடிய எழுத்து எனக்கு தாராளம் வந்துட்டு. N போட்டால் இந்து, N போட்டு ஒரு ஏ போட்டிங்கன்னா ந வரும், N போட்டு WA போட்டிங்கன்னா இந்த மாதிரி நா வந்துடும், சரிங்களா? அவ்வளோதான். எழுத்துக்கள்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் பிரதர். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பொறுமையாக டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,